ரோஜா செடியில் நாளுக்கு நாள் நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே அதிகமாயிட்டே இருக்குங்க. நிறைய புது புது கஸ்டமர்ஸ், நிறைய புது புது டிஃப்ரெண்ட்டான க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்குறீங்க. ஓகே, நாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பட்டிங் டைப் பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை வந்து கட்டிங் டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா உங்களோட ரோஜா செடிகளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த இமேஜ் போலில் நிறைய பேர் வந்து பட்டிங் பற்றி தான் கேட்டிருக்கீங்க. நான் இந்த வீடியோவில் ரெண்டுத்தை பற்றியுமே சொல்கிறேன். ஸோ என்ன கட்டிங்ஸ்னா என்ன, பட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பட்டிங்னா இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க ஒரு செடியை காமிக்கிறேன் நான். பட்டிங்னா உங்களுக்கு செடிகள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு செடி வந்து பக்கத்தில் காஞ்ச மாதிரி இருக்கும், இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடி. தென் வந்து இதிலேருந்து உங்களுக்கு துளிர் விட்டு இந்த செடி வளர்ந்துருக்கு. இதுதான் பட்டிங்கில் ப்ரொடியூஸ் பண்ண செடிகள். மேக்ஸிமம் இப்போ நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பட்டிங் செடிகளாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. தென் வந்து இது எல்லாமே கட்டிங் செடி, அதாவது ஒரு தாய் செடி வச்சுருப்பாங்க, அந்த தாய் செடியிலேருந்து கட்டிங்ஸ் முறையில் இதை எடுத்து போட்டிருக்காங்க, அதுதான் இது கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட்டிங்க்கும் கட்டிங்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இது தான். அது மட்டும் இல்லாமல் பட்டிங்கில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் அண்ட் பெஸ்ட் அட்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கட்டிங்ஸை பொறுத்த வரையில். ஏன்னா கட்டிங்ஸ் வந்து அதோட ரூட்லேருந்து அப்படியே எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பட்டிங் டைப்பில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும், பட் ரெண்டுத்துக்குமே வரும், வராமல் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஃப்ளவர்ஸ், செகண்ட் ஒன் ஃப்ளவர்ஸ் தான். ஃப்ளவருக்காக தான் நம்ம மோஸ்ட்டாக பிளான்ஸே வாங்குறது. ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப்பில் தான் நிறைய பூ பூக்கும் கட்டிங்ஸ் செடிகளை கம்பேர் பண்ணும் போது. ஸோ பட்டிங் தான் நமக்கு பூக்கள் நிறைய தரும், ஓகேங்களா. தென் வந்து ரூட் எதோடது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிங்கோடது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ரூட் ஸ்டாக் அப்படின்ற ஒரு இதில் இருந்து தான் அந்த ரூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பட்டிங் பண்ணி தான் நமக்கு ஃப்ளவர்ஸ்க்கான பிளான்ட்டு கொடுக்குறாங்க. ஃப்ளவருக்கு நம்ம தனியாக பிளான்ட் கட் பண்ணி வைக்கிறோம், ரூட்டுக்கு தனியாக பிளான்ட் கட் பண்ணி வைக்கிறோம். அதனால் இதோட ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட் வந்து அதோடது அதுவே அப்படியே வளர்ந்துக்கிட்டால் தான் உண்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அதுவும் அதுக்கேற்ற மாதிரி அது செடிகளுக்கூட வெல்த்தை பொறுத்த மாதிரி அதுவுமே நல்ல ஒரு ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. வேர் அழுகல் நோய் ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப காமனாக இந்த கட்டிங்ஸ் டைப், அதாவது மதர் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி வச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அந்த கட்டிங்ஸ் டைப் பிளான்ட்டுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸஸாக வாட்டர் கொடுத்துட்டிங்கனாவே போச்சு, வேறு அழுகல் நோய் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. தென் வந்து லைஃப் ஸ்பேன் கம்பேரிட்டிவ்லி பண்ணும் போது பட்டிங் டைப்போட லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்கும், கட்டிங் டைப் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியாக இருக்கும். லைஃப் ஸ்பேனுனா அது உயிரோடு இருக்கிற வருஷங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில பேர் பல வருஷங்களாக நீங்கள் ரோஜா செடிகளை வளர்க்குறவங்களாக இருப்பீங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப்பில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு கட்டின இடத்துல கொஞ்சம் உடஞ்சி விரிசல் விட்டுட்டா அந்த ஒட்டுலேருந்து அப்படியே செடிகள் உடஞ்சி விழுந்துடும், ஓகேங்களா. அது சரியாக மோல்ட் ஆகாமல் புது செடிகளாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இது இந்த இடத்துல ஒட்டு கட்டியிருக்காங்க, இது லைட்டாக ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செடி போச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செடி என்ன பண்ணாலுமே வளர்க்க முடியாது. பட் கட்டிங்ஸில் கிளை உடஞ்சாலும் சரி, உங்களுக்கு அப்படியே முறிஞ்சாலும் சரி, பாதி கிளைக்கிட்ட உடஞ்சிருந்தாலும் சரி, இல்லை கீழே அடியோடு உடஞ்சிருந்தாலுமே சரி, உங்களுக்கு அடுத்து திரும்பும் புது துளிர்கள் வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஓன் ரூட்டட் ஓன் கட்டிங்ஸ் அப்படின்றதுனால, ஓகேங்களா. ஓன் ரூட்டட் ரூட் ஸ்டாக், இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த மாதிரி செடிகள் சூட் ஆகும், நாம் எந்த மாதிரி செடிகள் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபையான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எதுன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா, அப்போ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இது ரெண்டுத்தோட கம்பேரிஷனும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் தான் எது வாங்கி வச்சு வளர்க்க போகிறீங்கன்றதை முடிவு பண்ணணும், ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டினியூஸான டிப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஃபாலோ